வந்து புதுசா ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாதத்தை பத்தி தெரியாது, எடுத்து சொல்லுங்க. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு, இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்குதாதான்னு அழைக்கிறாங்க. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்குதாதா கிட்ட சொல்லுங்க. லெக்குதாதா, எனக்கு அண்ணனுங்க மூணு பேரு, அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க, நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம்? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை, அவன் படத்தை நிறுத்தணும், அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்குதாதா, என்னடா மாமூல் வசூலிக்க போனோம், எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். என் காலோட மகிமையை சொன்னியா? சொன்னே மதிக்கல. லெக்குதாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன், அவன் கடையில காலை வைக்கிறேன். மாமூல் கோட்டா தரமாட்டேன். ஆமாடா, என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம், கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்கேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தெரிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா? எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். சனியே துணை வாங்க. ஒரு பாக்க போற முத கல்யாணம் இதுதான். வழி விடுங்கயா, கொண்டாங்க. கை செய்து கால வைக்காதீங்க. நீங்க கால வச்சா கல்யாணம் நடக்காது, கர்மாதியில நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தரேன். 50,000 போதுங்களா? போதாது. 60,000 தரேன். ஏயா, 60 ரூபாய் கேட்டதுக்கு மிஞ்சினே, இப்ப 60,000 கெஞ்சற. உன மாதிரி 1,000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச கால ஒண்ணுதானே இருக்கு? தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம். ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? வச்சிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாருகிட்ட? சம்பந்தி கிட்ட. கடனா? என்ன இழுச்சு வாங்க நினைச்ச? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம் அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்ப அல்பம், இவன் பொண்ணு அல்பம், ஆளினால் அல்பங்கிறான். ஏய், அளந்து பேசு. நீ அளந்து பேசுறா? ஏய், யாரா ஒருத்தர் அளந்து பேசுகையா? இவன் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுத்துட்டு கொடுத்துட்டேன். பொண்ணு காஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்குறேன். டிபி ஆஸ்துமா. வர வர உங்க பவர் கூடிக்கிட்டே போகுது. தாதா, நீங்க வெளியே கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம். சர்வநாசம் சர்வநாசம் கல்யாணமே நாசம். யாரா உள்ள தாதா? யாரா விளக்கு தாதா? வாழ நாடு திருத்தி முடிச்சுட்டா
ஆனா இதே தெரிஞ்சு மாடி விட்டு வச்சுக்கு என்ன நடுறாட்டு வச்சுக்கு வாடாவில்ல அவங்கள வாடாவில்ல யாரா நீ என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க போட கேக்குறல அச்சன் வச்சுக்கா சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்ப நான் ஊதுன நீ கீழே விழுந்துற ஏன்னா நான் பழுத்து அழைக்கமே இல்ல சிவா அவனை விடு ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னைய கூப்பிடறான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு ஏ காஞ்சி கிரவடு என்னடா சொல்றேன்டா ஒண்ணு வரலான்ற தரித்திரம் சாதாரண தரித்திரம் இல்லடா மகா தரித்திரம் என்ன பெத்தவ பெத்தவுடன் குப்பை தொகையில் தூக்கி போட்டான் என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது நாயின நல்ல நாயானது சொரி நாயடா எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன் அவ்வளவு எதுக்குடா இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாது நானா என் பேர மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன் பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு முத முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா நான் ஆக்கின சோத்த தின்றுவேன் வாந்தி போய் எடுத்து ஆள் அவுட் ஆகிட்டேன்டா உப்பு விற்க போனா மழை அடிக்குதுரா உமி விற்க போனா புயல் அடிக்குதுரா வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டிலே திருட்டு போயிடுதுரா சுண்ணாம்படிக்க போனா அந்த சுவரே இணைந்து விழுதுரா சரி பிச்சை எடுக்கலாம்னு ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ரெயினே கவுந்து போதுரா அவளை எதுக்குடா இந்த கையில சோத்தெடுத்தா இந்த கை தட்டி விடுதுரா இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கிறேன்டா உன் தருத்தன் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும் என் தருத்தன் பெருசா இருந்தா ஒன்னும் அடிக்கட்டும்டா இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் என்னடா சொன்ன நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் சொல்லு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் இன்னொரு சொல்லு நீ சர்வநாசம் 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 சனியனே துணை அதே கூப்பத்துக்குள்ள போடுங்க யார் யாரு என்னதான் தாதா நீங்க அந்த கட்சியில சேர்றன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா ரொம்ப மகிழ்ச்சி தாதா இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னம் ஆக்கிறேன் தாதா போயிட்டு வரேன் தாதா சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலைய சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான் சத்தியமாய் ஊடுபு சேர மாட்டான் தாதா உங்க காலை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறானே அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு காலம் போச்சான் வெரி எஃபெக்டிவ் யாரே ஜப்பான்ல இருக்கிற கார் கம்பெனி மூடணுமா சாரி நான் இந்தியா விட்டு எங்கயும் சர்வீஸ் பண்றது இல்ல சார் யாரு இவர்தான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம் யார நாசமாக்கணும் தாதா என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டம் பூரா அங்க போயிடுது எனக்கு வியாபாரமே இல்ல அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டல் எடுத்து மூடிடுவான் அதுக்கப்புறம் எப்பவும் என் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கும் தாதா எவ்வளவு பணம் கொண்டு இருக்கீங்க லட்ச ரூபா அத கவுண்டர்ல கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க இவர் யாரு அரசியல் தரகர் என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் சொல்லுங்க ஒரு நடிகர் சினிமாவிலயும் அரசியல்லயும் ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டிய குறைக்கணும் இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு இத அட்வான்ஸா வச்சுக்கீங்க இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன் யார் அவரே பத்தி யாரு சொல்ற சூப்பர் ஸ்டார் சினிமாவில சரி நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி அவர் தான் ராஜா தி ராஜா நான் மட்டுமல்ல எந்த கொம்பாதி உமன் வந்தாலும் அசைக்க முடியாது போட நிறுத்து 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 தாதா இந்த ஹோட்டல் மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம் தாதா தயவு செஞ்சு உங்க திருப்பாதங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா உங்களுக்கு எது வேணாலும் கார்ல கொண்டு தர சொல்றேன் உங்க கையை வேணாலும் கழுவி விடுறேன் தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா யோ உன் ஹோட்டல் மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கிய பண்ணாலும் காசு வாங்கியிருக்கோம் தாதா இது கிருபானந்த வாரியா திறந்து வச்ச ஹோட்டல் அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா என்னது இந்த ஹோட்டல் என் தெய்வம் திறந்து வச்சதா எனக்கு தெரியாம போச்சியா இரு இரு அப்பா ஹலோ ஆரோக்கிய பவன் நான் தான் லெக்தா பேசுறேன் வணக்கம் தாதா சொன்னபடி அந்த ஹோட்டல் மூட வச்சிருக்கீங்களா ஏண்டா இந்த ஹோட்டல் என் தெய்வம் வாரியார் திறந்து வச்சிருக்காரு அதோட மூட சொன்னேன் நீ என்ன முதல் சொல்லல நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாய நானே கொண்டு வந்து ஹோட்டல தரேன் ஐயோ வேணாம் தாதா அந்த பணத்தை நீங்களே நன்கொடை ஆச்சுங்க ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு இருக்க வியாபாரம் கூட மொத்தமா கட்டிவிடும் தாதா கொடுத்த ரூபாயும் வாங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நன்றி தாதா நான் என்ன பண்றது தாதா நீ வண்டி வேற தொட்டுட்ட சரி வர அம்மாவை சென்னைக்கு பால் வாங்கி எனக்கு பாத பூஜை பண்ணிரு சரி தாதா ஒண்ணு கூறியா அது போறவில்ல எங்க போய்க்கு தாதா சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில்
லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். லெக் தாதா, முதல்ல டிவி ஆஃப் பண்ணி. என்ன அது, லெக் தாதா பேசுறாரு, பார்க்க வேண்டாமா? லெக் தாதா மனுஷனா? அவன் தரித்திரம் பிடிச்ச வண்டி, அவனால தாண்டி நம்ம கடைய மூடணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா? சக்தி இல்லது, தரித்திரம். இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டேன். பேசாம டிவிய பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டில இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். நினைக்கணும், பிரச்சனை வராது. என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கைய தலகையில மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்ச இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆட்டாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. மகத்துல ஓஞ்சி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேனா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசைய பாத்துட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாம ஆசைய எடுத்து கொஞ்சினார். நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்பர விழுந்தவர் தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரம் பிடிச்சவன் தரித்திரம் பிடிச்சவன் எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஓடினேன், ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன், குமுறி குமுறி அழுதேன். யோசனை பண்ணு, தரித்திர தேவதையை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டில் நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மற்றவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டில் என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். நெக்டாதா, உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவிதினா, நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் 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 சனியனே துணை. எனக்கு தெரிஞ்சு கோரப்பாயில கொசு புடுங்கப்படுத்திருந்தது தாதாவுடைய நேரத்தை பத்தியா? இன்னைக்கு வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தரித்திரம் வேணும். அந்த தரித்திரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தப்பா, தரித்திரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா? லெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும். காலை சொந்தமாக்க போறியா? கொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த தரித்திரம் பிடிச்ச காலை உள்ளே விட்டு. என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா? சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அட பாவீங்களா, இன்னும் சாப்பிடலையா? நாய் மாதிரி காலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒன்னும் புரியல. ஒரு கால் இல்லடா, ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நீங்க என்ன செய்ய போறீங்க? தாதா, நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு கால் நாங்க விட மாட்டோம். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பிய பிறக்கணும். தாதா, அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அம்மா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே குடைச்சல், வெட்டி போடலாம்னு தோணுது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதான் பாத்துப்பா. அம்மிக்கு விடுவான். யாரோ ஒருத்த பிடிச்சி விட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிட்டு போன உங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க, எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும்?
என்ன பாடுறீங்களோ தாதாவோட கால் மகிமைய பாத்தியாடா ஆட்டோமேட்டா வேலை செய்யல இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு முதல்ல ஒரு அடகு கடைக்கு போக சொல்றா எதுக்கு இந்த கால்ல இருக்க தங்க தண்டி அடகு வச்சு காசு பாச்சிடலாம் போடா அல்ப நாய உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுமா இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம் எங்கேயும் போல எமலோகத்துக்கு போறோம் வண்டியில பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலையா இந்த காலத்துக்கு வெளியே சார் மாட்டா இந்த காலம் நம்ம செத்தா போயிருவோம் இருக்கவன் சைக்கிள் கேரிய ஒரு முக்கிய அறிவிப்பு பல குழப்பங்களை விளைவித்த பிரபல லெக் தாதாவின் துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர் அந்த துண்டிக்கப்பட்ட காலை லெக் தாதா சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் கங்கிராச்சுலேஷன் சார் ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் காலாட்டுங்க எங்க காலையில சார் உங்க கால என் கால வாங்க தாதா வீல் சேர்ல உட்காருங்க கொஞ்சம் கூட வழி இல்லாம என்ன கைமாறு செய்யப்படுறீங்க தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கீழே வைங்க தாதா வேண்டாங்க அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணமடைஞ்சதை இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும் முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க வைக்கணுமா வைங்க வைக்கணுமா வைங்க தாதா நல்லா யோசனை பண்ணிட்டீங்களா நல்லா யோசனை பண்ணிட்டோம் தாதா தயவு செஞ்சு கீழே வைங்க ப்ளீஸ் எஸ் என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறது வேற தெரியல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணா முட்டேன் போடுங்கய்யா சில்லறை இல்ல போ ஏய் இந்த டயலாக நான் எத்தனை பிச்சைக்காரங்க கிட்ட சொல்லிருப்பேன் போடியா ஏய் சில்லறை இல்ல போடா ஏய் எனக்கு பிச்சை போடாம வண்டி இந்த இடத்துல நகந்துருமா என்ன சாவுறியா சாவுதா எத்தனை பேர் சாவுறது தெரியுமா எடுத்து பாரு எப்படி உன்னால எடுக்க முடிஞ்சதா ஐயா நீங்க சொன்ன மாதிரி வண்டி சாட்டாக மாட்டேங்குது உங்களுக்கு நாக்கல சனி எனக்கு கால சனி இந்த காலை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சேன் இந்த காலை வச்சுட்டா ஆமா கோடி கோடியா வா அப்ப நான் ஒரு பார்ட்னரா சேர்ந்து இந்த நாட்டையே வளைச்சலாமே 50-50 பார்ட்னர் 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 சில்லறலாம் தூக்கி போடுங்க எதுக்கு நீ கழட்டி விட்டீனா நோ நோ